नियति कृत नियमरहितां क्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. பரதனோட நாட்டியசூத்திரத்தில் அந்த நாட்டியசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரசசூத்திரம் பார்த்துட்டு இருந்தோம். விபாவ அனுபாவ விபிசாரி சம்யோகாத்து ரசனிஷ்பத்தி. அதுக்கு முந்தின காரிக்கா ரெண்டுத்தையும் போன கிளாஸ் பார்த்தோம். காரணானி அத காரியாணி சககாரீணி யானிச்ச ரத்யாதேகே ஸ்தாயினோ லோகே தானிச்சே நாட்டியகாவ்யயோகோ விபாவ அனுபாவாக தத் கத்தியந்தே விபிசாரிணஹ வியக்தசதைர் விபாவாத்யைஹி ஸ்தாயிபாவோ ரசஸ்மிருதஹ. இந்த விபாவ அனுபாவ வியபிசாரி பாவ இதனுடைய சம்யோகாத்து ரசனிஷ்பத்தி உத்தம் ஹி பரதேன விபாவ அனுபாவ வியபிசாரி சம்யோகாத்து ரசனிஷ்பத்தி. இந்த இடத்துல பரதன் வந்து பிளெயினா சொல்லிட்டார். அதை வந்து விவரிக்க வேண்டிய பொறுப்பு பல பேருக்கு பின்னாடி வந்த வியாக்கியாத்தாக்களுக்கு இருந்தது. ஒருத்தரும் வந்து எப்படி அந்த சம்யோகாத்து பிளஸ் அந்த நிஷ்பத்தி இதுல வந்து எப்படி மாறுபட்டா அப்படிங்கிறது தான். அதாவது பரதன் வந்தது ஒரு செகண்ட் செஞ்சுரி ஏடி. அதுக்கப்புறம் அபிநவகுப்தர் வந்து துவனி சித்தாந்தத்தை சொல்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட 9th century கிட்ட வந்துருத்தது. அதனால அந்த கேப் இந்த இன்டர்மீடியட் பீரியட் ஆஃப் கிட்டத்தட்ட 8 centuries ஆர் 7 centuries எப்படி எப்படி எல்லாம் மாறுதல்கள் ஏற்பட்டது அந்த ஒரு ஐடியால அப்படிங்கிறதுக்காக மூணு பூர்வபக்ஷிய சொல்றார் மம்மட்டர். ஏன்னா மம்மட்டர் வந்து ஹீஸ் அ ஃபாலோவர் ஆஃப் அபினவ் குப்தா. அபினவ் குப்தான்னு ஏன் சொல்றேன்னா ஆனந்தவர்தனன் வந்து துவன்யாலோகத்தை எழுதிட்டு அவர் போயிட்டார். அவருக்கு வந்து ஒன்னும் அதுல விவரமா எதுவுமே சொல்லல. துவன்யாலோகத்தை முழுமையா புரிஞ்சுக்கணும்னா லோச்சனம் இல்லாத முடியாது. அதனுடைய வியாக்கியாதாவான அபினவகுப்தர் இல்லாத நம்மளால வந்து துவன்யாலோகத்தை படிக்கவே முடியாது. தி சென்ஸ் அதனுடைய ஒரு முழுமையான ஒரு இம்போர்ட்ட புரிஞ்சுக்க முடியாது விதவுட் தட். அதனாலதான் அபினவகுப்தரை வந்து ஒரு பிரதானமா எடுத்துட்டு இவர் சொல்றாரு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சுருக்கமா சொன்னேன் போனதரும் இப்ப வந்து வேர்ட் பை வேர்ட் இதுல டெக்ஸ்ட்ல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பட்ட லோல்லட்டாங்கிறது ஞாபகம் இருந்ததுன்னா இது வந்து மீமாம்சக்காலோட தீர்க்க வியாபார வாதம் அப்படின்னு பேரு. சோ விபாவ ஏதத் விபிருணுதே. ஏதத் விபிருணுதேனா இந்த விபாவ அனுபாவ வியபிசாரி சம்யோகாத்து ரச நிஷ்பத்திங்கிற ரசசூத்திரத்தை விவரணம் பண்றாருங்க. விபாவைஹி லலனா உத்யானாதிபிஹி. அது விபாவைஹி இஸ் ஈக்வல் டு லலனா உத்யானாதிபிஹி. அதுல லலனாங்கிறது ஆலம்பன விபாவம், உத்யானம்ங்கிறது உத்தீபன விபாவம் இல்லையா. விபாவகாங்கர்ச்சையே விபாவியதே ரத்யாதிஹி அப்படிங்கிறது அர்த்தம். சோ இதுல வந்து இது பட்டர் லோ லெட்டரோட மதத்தை வந்து விவரிச்சுட்டு இருக்கார் ரைட்டா. சோ விபாவைஹி நோபடி ஹாஸ் எனி டவுட் அஸ் டு எது விபாவம் எது அனுபவம் எது வெபிச்சாரி பாவம்ங்கிறதுல டிஸ்கஷனே கிடையாது. விபாவம்ங்கிறது ரெண்டா பிரியறது ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம்ங்கிறதுலயும் டிஸ்கஷன் இல்லை. எதெல்லாம் ஆலம்பன விபாவம் எதெல்லாம் உத்தீபன விபாவம்ங்கிறதுலயும் ப்ராப்ளம் கிடையாது. வாழ்க்கை எங்க பிரச்சனை வருதுன்னா எப்படி இதுகள்லாம் சேர்ந்து ஒரு அனுபவ நிலைமைக்கு வருது, யாரு அனுபவிக்கிறா, யார்கிட்ட இருக்கு ரசம், அந்த பிரச்சனையிலதான் இங்க வந்து சண்டை இருக்கு ரைட்டா. கேக்குறது இல்ல இல்ல டவுட் இருக்கா? ஓகே. சோ விபாவைஹி லலனா உத்யானாதிபிஹி ஆலம்பன உத்தீபன காரணைஹி. ஆலம்பனத்துக்கு காரணமா இருக்கிறது உத்தீபனம், அதாவது கிண்ட்லிங் எஃபெக்ட். அதுக்கு காரணமாகவும் இருக்கக்கூடிய விபாவைஹி ரத்யாதிகா பாவகா ஜனிதஹா. அதுதான் முக்கியம், அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கோம். ரத்யாதிகா பாவகா ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள் ஜனிதஹா உண்டாகிறது அங்க. அதுக்கப்புறம் அந்த சாதாரணமா ஒரு ஒரு சாதாரண ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்தாயி பாவமானது அனுபாவைஹி கட்டாட்ச புஜ ஆக்ஷேப பிரபிருதிபிஹி காரியைஹி. இப்போ காரணம் வந்து ஒரு ஆலம்பனம் இருக்கு, உத்தீபனம் இருக்கு, இவைகள்னால என்ன காரியம் என்ன ஏற்படுறது மனுஷால்கிட்ட, அதாவது நாயக்கண்டியோ நாய்காட்டியோ கட்டாட்ச புஜ ஆக்ஷேப இத்தியாதிகள். புஜ ஆக்ஷேபங்கிறச்சு ஆலிங்கனம் இங்க. சோ கட்டாட்சம் ஓரக்கண்ணால பாக்குறது, இவைகள் எல்லாம் வந்து தி ஆக்ஷன்ஸ் தட் அரைஸ் பிகாஸ் ஆஃப் த பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஓகேயா? சோ அதனால அதுக்கு வந்து அனுபவத்துக்கு காரியம்னு சொன்னோம்.
இந்த காரியைகி அனுபாவைகி அகேன் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து விபாவான்னு போட்டிருக்கிறது நாட்டியத்துல, காரணாங்கிறது வந்து உங்களுக்கு லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு டெர்மினாலஜி. அதே அனுபாவாங்கிறச்சு நாட்டியத்துல இருக்கிற டெர்மினாலஜி லோகத்துல காரியமா இருக்கு. இந்த காரியங்கள்னால பிரதீதி யோக்யா கிருதா அது தெரியற மாதிரி ஆறுது. சாதாரணமா ஒரு நாயகன் இருக்கா, நிலவொளி இருக்கு, இல்ல நாயிக்காவும் அங்க வந்து நிக்கிறா, இதனால நமக்கு எதுவுமே தெரிய போறது இல்ல. ரத்திங்கிறது உண்டாகிறது, அதுக்கு மேல அது வந்து எல்லாருக்கும் தெரியற லெவலுக்கு எப்போ ஆகிறதுன்னா பிகாஸ் ஆஃப் தேர் ஆக்ஷன்ஸ். அந்த காரணத்தினால உண்டாகிற ஒரு காரியத்தை வச்சுட்டுதான் நமக்கு வந்து பிரதீதி யோக்யா, நமக்கு ஞான விஷயகமாக ஆகிறது. அதுக்கப்புறம் வியபிசாரிபிகி நிர்வேதாதிபிகி சககாரிபிகி உபசிதா, வெறும் பிரதீதி மாத்திரம் இல்ல, நமக்கு அது வந்து விருத்தி அடையிறது. எதனால அப்படின்னா வியபிசாரி பாவங்கள்னால. வியபிசாரி பாவங்கள் என்ன? நிர்வேத, கிளானி, சங்கான்னு பின்னாடி லிஸ்ட் பண்ண போறார். 33 வியபிசாரி பாவங்கள் இருக்கு. அந்த வியபிசாரி பாவங்களினால் விச் இஸ் சககாரி, அது உபயோகப்படுது, நமக்கு வந்து ஒரு ஹெல்பர் மாதிரி இருக்கு அந்த வியபிசாரி பாவங்கள். இட் இன்க்ரீசஸ் தட் ரத்திங்கிற பாவம். முக்கியா விருத்தியா, இது முக்கியம். இங்க இது வந்து சாட்சாத் சம்பந்தேன, இங்கதான் உங்களுக்கு வந்து அந்த தீர்க்க வியாபாரவாதிங்கிற பாயிண்ட் தெரியறது உங்களுக்கு. ஏன்னா அபிதானாலேயே எனக்கு வந்து ரதிங்கிறது தெரியறது, அந்த ரசம் வரையில் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு அபிதாக்கே அப்படின்னு சொல்ற. சோ முக்கியா விருத்தியா எனக்கு சாட்சாத் சம்பந்தேன என்ன, ராமாதௌ அனுகாரியே தத்ரூபதா அனுசந்தானாது நர்த்தகே அபி. இங்க வந்து நர்த்தகா அனுகாரகா, ராமம் ராம முதலிய கேரக்டர்ஸ் எல்லாமே அனுகாரிய, நம்ம ஃபாலோ பண்ணி இமிடேட் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸ் யாருன்னா ராமாதவ், ராமன் முதலிய கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அனுகாரியே, அவளை நம்ம வந்து இமிடேட் பண்ண வேண்டிய மனுஷாளிடத்துல. அதோட கூட தத்ரூபதா அனுசந்தானாது, நான் அவனை மாதிரியே இருக்கேன், நான் அவனை மாதிரி பண்ணணும், அவனை மாதிரி விஷயங்கள் நிக்கணும், உட்காரணும், வேஷம் போட்டுக்கணும், இந்த மாதிரி ஒரு தாத்ரூபியம், அதே போல ஒரு உருவத்தை கொண்டதை மறுபடியும் மறுபடியும் அவன் அனுசந்தானம் பண்றான், அதை அவர் அபியாசம் பண்றான். அதை அபியாசம் பண்றதுனால நர்த்தகே அபி ராமன் இடத்துல இருக்குங்கிறது ரைட்டு. ஏன்னா ஒரிஜினல் ராமன் இடத்துல ஸ்தாயி பாவம் இருக்கு, ரசம் கிடையாதுங்க. ஓகேயா, ஸ்தாயி பாவம் ரதி ஆர் சோகம் முதலிய விஷயங்கள் ஒரிஜினல் ராமன் இருக்கும். அடுத்தது இந்த நடன் யாரு அதை வந்து இமிடேட் பண்ணி அதை நடிச்சு காமிக்கிறானோ அந்த நர்த்தகே அபி, அந்த ரசம் பிரதீதி ஆகிறது. பிரதீயமானஹா ரசம், இவன் வந்து ஷிங்கார ரசத்தோட இருக்காம பாரு அப்படின்னு நம்ம நர்த்தகனா பாக்குறோம், அவ்வளவுதான். சோ திஸ் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அனாலிசிஸ். யோசிச்சு பாக்குறச்சு, ஆஸ் பூர்வ பக்ஷி இல்லாட்டா நம்மளால வந்து நம்ம சித்தாந்தத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுங்கிறதே முடியாது. யூ கேனாட் ரிஃபைன் திங்ஸ். வை டிட் ரிஃபைன்மெண்ட் கம் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? இல்லை நமக்கு வந்து ஒரு ஒரு பேசிஸ் ஸ்கெலிட்டன் இல்லாத நம்மளால மேலே ப்ரொசீடே பண்ண முடியாது. வெறும்னா இந்த இந்த விபாவ அனுபவ வியபிசாரி சம்யோகாத்து ரசனிஷ்பத்திகியை வச்சுண்டு நேர துவனி சித்தாந்தத்துக்கு நம்ம போக முடியாது, புரியவே புரியாது. ஸ்லோவா ஒவ்வொரு லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம்னா அப்போ இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். This is very similar to அத்வைதத்தினுடைய ஒரு அப்ரோச். அதேதான் இன்ஃபேக்ட் அவர் வந்து அபிநவகுப்தரோட சித்தாந்தத்தை சொல்றச்சு பிரம்ம ஆஸ்வாதம் இவ அப்படின்னு சொல்ல போறாரு. இங்க அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை போல இருக்க போகிறது. அப்போ நம்ம லெவல் பை லெவல் போகணுமா இல்லையா? எப்படி அத்வைதத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அத்தனை ஒரு அட்டாச்மெண்ட் அந்த குழந்தைகிட்ட இருக்கும் வெளியில, தே ஆர் நாட் த சேம். சோ நம்ம வெளியில பாக்குறோம் ஆத்மாவை, அதுக்கப்புறம் தன்னுடைய சரீரத்துக்கு வரும், அதுக்கப்புறம் மனசுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் அந்த ஆத்மஸ்வரூபம் என்னன்னு அதை சாட்சாத்காரம் பண்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் இருந்தாதான் அதை விளக்கி 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 நம்மளால வந்து ரசத்தினுடைய சாட்சாத்காரத்துக்கு வர முடியும். இல்லைன்னா நேர சடார்னு புரிஞ்சுக்க முடியாது, ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நர்த்தகனை பாக்குறோம். நர்த்தகன் ராமனை பத்தி ராமன் மாதிரி அவன் வந்து பண்றச்சே நமக்கு வந்து அந்த நர்த்தகன் இடத்துல ஆஹா இவன் வந்து ஸ்ருங்கார ரசத்தோட இருக்கான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். அது எப்படி? முக்கியா விருத்தியா, நேர டைரக்டா எனக்கு இந்த பிரதீதியை ஏற்படுத்துகிறது.
அது பட்ட லோல்லட்டருடைய மதம். சோ என்ன, ராமஹா அயம் சீதா விஷயக ரதிமான் அப்படின்னு நமக்கு ஒரு பிரதீதி, அதுதான் அங்க பிரதீயமான ரசகா. சரியா, அடுத்த இதுக்கு போனோம்னா அது ஓகே. ஃபர்ஸ்ட் லெட் மீ சே இதுல வந்து என்ன பிரச்சனைகள்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்கோர்ஸ் இவரும் வந்து பின்னாடி சொல்ல போறார், பட் இப்ப கையோட வந்து எதுக்காக அடுத்த ஒரு 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 லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு வரும். என்னன்னா இங்க வந்து ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து நடனிடத்துல ரதி இருக்குங்கிறது மித்யாஜானம் இல்லையா? ஏன் அது மித்யாஜானம்? நடன் வந்து ஹீ கெனாட் ஹாவ் ரதி, ஹீ வில் ஹாவ் ரதி இன் த சென்ஸ் அவன் இன்னொன்னத்தை பாக்குறச்சு அவன் ரசத்தை அனுபவிப்பான். அவனுக்கு வந்து இந்த பெண் விஷயக்கமான நடி விஷயக்கமான ரதி இருக்க முடியுமோ? அவனுக்கு கிடையாது, அவன் நடிக்கிறான் அவ்வளவுதான், அது மித்யாஜானம். பாதம் ஏற்படுற வரையில், பாத அபாவம் வரையில் அதுக்கு பிராமான்யம் உண்டு. யாவத் பாதம் பிராமான்யம், எதுக்கு? மித்யாஜானத்துக்கு. ஏன்னா பின்னாடி அவன் அந்த வேஷத்தை கலைச்சுட்டு வர்றச்சே அவனிடத்துல ரத்தி இருக்க போறது இல்ல. அப்ப எங்க இருந்து நம்ம என்ஜாய் பண்றோம்? அங்க ரெண்டாவது ப்ராப்ளம் வந்துடுறது, விச் இஸ் வாட் அபவுட் த சாமாஜிகா? இத சொல்லக்கூடிய இந்த தியரிய ப்ரபோன் பண்ற பட்டலோல்லர் டிட் நாட் ஈவன் திங்க் அபவுட் த ஃபேக்ட் தட் அங்க வந்து ஒரு ஆடியன்ஸ்னு ஒருத்தர் இருக்கா, அந்த ஆடியன்ஸ் இதை வந்து பார்த்துட்டு இருக்கா, அவன் அனுபவிக்கிறான் இந்த விஷயத்த, அந்த ஒரு ஆஸ்பெக்டே அங்க கொண்டு வரல. ஹி ஜஸ்ட் ஸ்டாப்ஸ் வித் தி ஒரிஜினல் கேரக்டர்கிட்ட இருக்கிறது, இவன் அதை நடிச்சு காமிக்கிறான், ஸோ இவன்ட்டு ஸ்ருங்காரம் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுரு. சாமாஜிகன் கிட்டையே வரதில்லை, ரைட்டா? அது ரெண்டாவது ஃபால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ட் என்னன்னா மித்யாஜானம், இது பொய்யான ஒரு ஒரு இது. ஏன்னா நிஜமாவே அந்த நடனுக்கு அந்த மாதிரி ஒரு ரத்தியோ சோகமோ ஒரு வீரமோ கிடையாது. அவனை வந்து வீரம், அதாவது பரசுராமர் மாதிரி வந்து நடிக்கிறவனோ இல்லைன்னா ஒரு ராவணன் மாதிரி ஸ்டேஜ்ல நடிக்கிற ஒரு ஆர்எஸ் மனோகர் மாதிரி ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க, அவன் வெளில வந்தா வந்து திருடனை பார்த்து பயந்து ஓடி போனான். அவன்கிட்ட நிஜமாவே அந்த வீரம் கிடையாது. சோ த ரச ஆஸ்வாதம்ங்கிறது இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தட் பர்சன் இஸ் டூயிங் ஆன் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இத வந்து ஒதுக்கி அடுத்த பர்சன் வந்தார் ஸ்ரீ சங்குகர்ன். அதுதான் சொன்னேன் நியாயமதம். இவரோடது வந்து அனுமானம்னு விடுறார், ரொம்ப ஈஸி. பல விஷயங்கள்ல வந்து இன்ஃபேக்ட் துவனிங்கிறதே வந்து அனுமானம் சொல்லி தட்டக்கூடிய ஒரு ஒரு கேட்டகரியில இருக்கிறவாய்தான். இப்ப அடுத்தது படிப்போம். ராம ஏவ அயம் அயமேவ ராமஹா இதி கமா ஒரு ஒரு செக்ஷன். ந ராமோயம் இதி ஔத்தரகாலிகே பாதே ராமோயம் இதி ரெண்டாவது. மூணாவது என்ன? ராமஹா சியாத்வா நவா அயம் இதி. நாலாவது ராம சதுருஷோயம் இதி. ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம்னா, அதாவது ஒரு நடன் வந்து நடிக்கிறான், அவனை ஸ்டேஜ்ல நம்ம பாக்குறச்சு, நமக்கு பலவிதமான பிரதீதிகள் ஏற்படக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. என்னென்ன பிரதீதிகள் ஏற்படலாம்? இவன் ராமனே தான், இவன் தான் ராமன், ராமன் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தீர்மானமான ஒரு விஷயம் நமக்கு ஏற்படலாம் இல்லையா? சம்யக் ஞானம் அதுக்கு பேரு. சோ ராம ஏவ அயம் அயமேவ ராமஹா இதி அப்படின்னு சொன்னா அதுக்கு சம்யக் ஞானம்னு பேரு. ரெண்டாவது என்ன சொல்றார்? ந ராமோயம், இது ராமன் இல்ல. அதுக்கப்புறம் ஔத்தர காலிகே பாதே, அதுக்கப்புறம் ஒரு பாதம் ஏற்பட்டு சிச்சி ராமோயம் இல்லையும் அப்படியே ராமன் தான் அப்படின்னு சொல்றோம். இல்ல ராமோயம் இதி ந ராமோயம் இது ஔத்தர காலிகே பாதே அப்படி போட்டுக்கணும். சாரி அத பா சொன்னேன். சோ ராமஹா அயம்னு முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம்யஜானத்துக்கு என்ன சொன்னோம்? ராம ஏவ அயம் அயமேவ ராமஹான்னு சொன்னோம். அந்த ராமஹா அயம் இதி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது? ந ராமோயம் இது ஔத்தர காலிக்கே பாதே வேஷம் கலையறது இல்லைன்னா ஒரு க்ஷணம் வச்சுச்சு இவன் ராமா இல்ல, இவன் ஒரு நடிக்கிறான் அப்படின்னு அதுக்கப்புறம் நமக்கு பாதம் ஏற்படுறது. ஆனால் பாதம் ஏற்படுற வரைக்கும் நம்ம இவன் தான் ராமன்னு பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வர்றச்சே சிச்சி இவன் ராமன் இல்லை அப்படின்னு நமக்கு பாதம் ஏற்படுறதுனால இந்த ஞானத்துக்கு என்ன? இது வந்து மித்யாஜானம்னு பேரு. ஓகேயா? ரெண்டாவது. மூணாவது என்ன? நமக்கு வந்து சம்சயம். சம்சயம்னாலே த்விகோட்டிகம். த்விகோட்டிகம் ரெண்டு டைலமா ஆர் ரெண்டு விஷயங்கள், இவனா இவன் இல்லையா. சோ ராமஹா சியாத்வா நவா, ராமஹா அயம் ந ராமஹா அயம் இதுல எனக்கு சந்தேகம்.
அது சம்சயாத்மக ஜானம் மூணாவது. அது நாலாவது என்னன்னா ராம சத்ருஷஹா அயம், என்னமோ நேரம் ராமனை பார்த்த மாதிரி சொல்றோம், இவன் ராமன் போலவே இருக்கான் பாரு அப்படின்னு. யாரும் ராமனை பார்த்தது இல்ல, ஆனா நடிக்கிறவனை தான் பார்த்திருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணர்னா என் டி ராமாராவ் தானே, அந்த மாதிரி ஆயிடுத்து வல்யம். சோ ராம சத்ருஷஹா அயம் அப்படின்னு ராமனை போலவே இருக்கான் அப்படின்னு சாதிருஷ்ய பிரதீதியும் ஏற்படுறது. இந்த மாதிரி பலவிதமான பிரதீதிகள் எல்லாருக்கும் ஏற்படலாம். அதை பத்தி தான் அவர் வந்து அந்த நித்யாஜானத்தை தான் அவர் சொன்னார் இல்லையா, பட்டலோல் லெட்டர். இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லாம என்ன தோன்றதுன்னா, ஒரு சித்திரத்துல ஒரு குதிரையை வரைஞ்சிருக்கான், அந்த குதிரையை பார்த்தா நமக்கு எப்படி குழந்தைக்கு நம்ம சொல்லி தருவோம் இது குதிரைன்னு. இது நேரடியா லைஃப்ல குதிரையே பார்க்காத ஒருத்தருக்கு ஒரு தத்ரூபமா ஒரு பெயிண்டிங் இருக்கு, அந்த பெயிண்டிங்கை பார்த்து இதுதான் பா குதிரை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நடன இடத்துல ராமஹா அயம்ங்கிற ஒரு பிரதீதியை நம்ம கிரகிக்கிறோமா. அது சங்குக்கரோட மெத்தட் தியரி. பாருங்க, ராம ஏவ அயம் அயமேவ ராமஹா இதி ஒண்ணு. ராமோயம் ந ராமோயம் இது உத்தர காலிக்கே பாதே ராமோயம் இது, அது மித்யாஜானம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்பட்ட ராமஹா அயம்ங்கிறது மித்யாஜானம். ஏன்னா அதுக்கப்புறம் அவுத்தர காலிக்கே பாதே, அதுக்கப்புறம் உத்தர காலத்துல நமக்கு வந்து ந ராமோயம்னு பாதம் ஏற்படுறது. அதனால இது வந்து மித்யாஜானம் ரெண்டாவது. மூணாவது என்ன, ராமஹா சியாத்வா நவா அயம் இதி, அது சம்சயாத்மகம். ராம சதிருஷோயம் இதி அப்படிங்கிறது சாதிருஷ்ய பிரதீதி. ஈதிச்ச சம்யக் மித்யா சம்சய சாதிருஷ்ய பிரதீதிப்யஹ விலக்ஷணயா. இந்த நாலு ஞானத்தை ஆர் நாலு விதமான பர்செப்ஷனை தாண்டி வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன் நமக்கு, அது என்ன, சித்திர துரகன் துரகாதி நியாயேன ராமோயம் இது பிரதிபத்தியா கிராஹ்யே நடே. சித்திர துரக நியாயம்ங்கிறச்ச என்ன, குழந்தைகளுக்கு நம்ம படத்துல வந்து வரைகிறோம், இது வந்து துரகோயம் அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்கு சொல்லி இதுதான் வந்து குதிரை அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சா கூட இது வந்து நிஜம் குதிரை இல்ல. எல்லா விதமான பிரதீதியும் அங்க ஏற்படுறதோ இல்லையோ, இது குதிரைதான்னு சொல்றோம், இது குதிரைதான்னு, இது குதிரை இல்ல நேர பாப்பேன்னு ஒண்ணு சொல்றோம், இது குதிரை போல இருக்குன்னு சொல்றோம் எல்லா இது. பட் அந்த சித்திர குதிரை மாதிரிங்கிறச்சு இட் டஸ் நாட், யூ கேனாட் டிஃபைன் இட் அஸ் இந்த டைப் ஆஃப் ஞானம். சம்சய இது குதிரையா இல்லையாங்கிற சம்சய ஜானம் அதுல வரப்போறது இல்லை இல்லையா. சாதிருஷ்யம் வேணா வரலாம், மித்யா ஜானம் வேணா அது அது என்ன, மித்யா ஜானம் வரலாம், சம்சய ஜானம் வரலாம் அதுல இருந்து. ஸோ வாட் எவர் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இட் இஸ், அதுதான் அந்த சித்திரதுரக நியாயம்ங்கிறது. யூ கேனாட் டிஃபைன் இட் ஆஸ் சம்யஜானம், மித்யா ஜானம், சம்சய ஜானம் ஆர் இந்த சாதிருஷ்ய பிரதீத்தின்னு நம்மளால வந்து அதை கிளீனா விவரிச்சு நம்மளால சொல்ல முடியாது. இந்த நாலுத்தை தாண்டி விலக்ஷணமாக சித்திரதுரக நியாயேன படத்துல வரைஞ்சிருக்கிற ஒரு அஸ்வம் போல அந்த ஒரு நியாயத்தை வச்சுட்டு எப்படி புரிஞ்சுக்கிறோம், ராமஹா அயம் இதி பிரதிபத்தியா. பிரதிபத்தியாங்கிறச்சு ராமத்துவங்கிற ஒரு பிரகாரத்தோட இருக்கக்கூடியவனாக இவன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நடன் இருக்கான். எப்படி ராமத்வம்ங்கிறது இவனிடத்துல இருக்க முடியாது, இவன் நடன், ஆனா நடன் வேஷத்தை போட்டு இருக்கிறதுனால ராமத்வம்ங்கிற ஒரு பிரகாரம் அவன்கிட்ட இருக்கு, ஒரு அட்ஜெக்டைவல் ஃபீச்சர் அவன்கிட்ட இருக்கு, ராமனாக இருக்கும் தன்மைங்கிற ஒரு அட்ஜெக்டைவல் ஃபீச்சர் அவன்கிட்ட இருக்கு. அங்கதான் நியாய வாசனை வருது அங்க. ஓகேயா, சோ ராமனாக இருக்கும் தன்மைங்கிற அந்த அட்ஜெக்டைவல் ஃபீச்சரோட இருக்கக்கூடியவன் இது கிராஹ்யே நடே, அதுதான் ராமோ அயம். சோ ராமத்துவ விசிஷ்டகா நடகான்னு நம்ம எடுத்துக்கிறோம் அங்க. ஓகேயா, அப்படி கிராஹ்யே நடே, அப்படி நம்ம வந்து விஷயமாக ஆர் புரிஞ்சுக்க கூடிய அந்த நடனிடத்தில் என்ன, இப்ப ரெண்டு ஸ்லோகம் கொடுக்கிறார். இது வந்து அந்த நடனுடைய ஒரு எப்படி அவனால இதெல்லாத்தையும் சொல்ல முடியறது. லெட்ஸ் கோ டு த பேராகிராஃப் அண்ட் தென் கோ பேக் டு த ஸ்லோகம். இத்தியாதி காவிய அனுசந்தான பலாத்து, இந்த மாதிரி ரெண்டு காவியத்தினுடைய அனுசந்தான பலாத்து சிக்ஷா அபியாச நிவர்த்தித ஸ்வகாரிய பிரகடனேன நடேனைவ பிரகாசிதைஹி. ஒரு நடன் வந்து தன்னுடைய ஒரு கேப்பபிலிட்டிஸ்னால அவன் வந்து பலவிதமான விபாவங்கள், அதாவது அனுபவங்களையும் வெபிசாரி பாவங்களையும் கிருத்திரிமம்
ஒரு பொய்யான ஒரு விஷயங்களை, அதாவது நடிப்பு மூலியமாக அவன் காண்பிக்கிறான். பிரகாஷிதைஹி கிருத்ரிமைஹி அபி, அந்த பொய்யான ஒரு பிரகாசப்படுத்தப்படுகின்ற அனுபவங்களை வச்சுட்டு நம்ம அனுமானம் பண்றோம். அந்த நடனுக்கு எப்படி இதெல்லாத்தையும் தெரிவிக்க முடியறது அப்படின்னா, அவனுக்கு அபியாசம் இருக்கு. ஹி ஹஸ் பிராக்டிஸ்ட் இட் சோ மச். ஆக்டிங் ஸ்கூலுக்கு போயிருக்கான். எப்படி ஆக்டிங் ஸ்கூலுக்கு போயிருக்கான்? ஆக்டிங் ஸ்கூலுங்கிறது அந்த காலத்துல அப்படி உங்களுக்கு பெரிய ஸ்கூல் இல்லை. இங்க எப்படி பலவிதமான காவியங்களை படிச்சு, சில பேர் வந்து இதுதான் ஸ்கிரிப்ட்னு கொடுத்தா அதை மரபாடம் பண்ணி அப்படியே ஒப்பிப்பா. சில பேர் என்ன கேரக்டரை பார்ப்பா, ஓ திஸ் இஸ் த கேரக்டர், ஓகே ஐ திங்க் ஐ நோ அ லிட்டில் பிட் அபவுட் த கேரக்டரும்பா. சில பேர் என்ன பண்ணுவான்னா, அந்த கேரக்டர், ஓ நம்ம இதை படிக்கிறோமா, சரி சம்பு ராமாயணம் பாக்குறோமா அப்படின்னா உடனே ஃபுல் ராமாயணத்தை பாக்குறது, அதுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ரகுவம்சத்தை பாக்குறது, அதுக்கும் உபயோகமா இருக்கக்கூடிய வேற அம்ச சந்தேகத்தை பாக்குறது. எத்தனையோ விதத்துல நம்ம வந்து ஒரு வி ஆட் டு ஆல்ரெடி வாட் எவர் இன்ஃபர்மேஷன் வி ஹாவ், அதுக்கு வந்து இன்னும் பல விதமான விஷயங்களை கூட்டி 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 நம்ம போஷிச்சு மனசுல ஒரு சம்ஸ்கார விசேஷத்தை ஏத்திக்கிறோம். அந்த மாதிரி ஏத்தின் இருக்கக்கூடிய இந்த நடன் அப்படி வந்து முடிக்கிறாருங்க. அதுக்காக ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஒன்னு வந்து சம்போக சுங்காரம், இன்னொன்னு வந்து விப்ரலம்ப சுங்காரம். ஃபர்ஸ்ட் சேயம் மமாங்கேஷு சுதா ரசட்சடா சுபூர கற்பூர சலாகிகா திருஷோஹோ மனோரத ஸ்ரீஹி மனசகா ஷரீரிணி பிராணேஸ்வரி லோச்சன கோச்சரம் கதா. ஒரு ஹேத்து ஜானம் நமக்கு இங்க என்னன்னா, இந்த இந்த காவியங்களை, இந்த விதமான காவியங்களை படிச்சோம்னா நமக்கு மனசுல ஒரு அபியாசம் ஏற்படுறது. என்ன ரசம்னா, என்ன ரத்தினா, என்ன பாவம்னா, என்ன எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அத அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனசுல ஏத்திருக்கும் இல்லையா. அதுக்கு என்ன ஸ்லோகம் எக்ஸாம்பிள், சா இயம் மம பிராணேஸ்வரி லோச்சன கோச்சரம் கதா. சா இயம், சாங்கரச்சே யாரு, அங்கேஷு சுதா ரசட்சடா, அங்கங்களுக்கு அப்படியே வந்து அமிர்தத்தினுடைய ஒரு ரசட்சடா பொழியறது மாதிரி இருக்கு அங்கங்களுக்கு. சட்டான விருஷ்டின்னு அர்த்தம், சுதா அமிர்தத்தினுடைய ஒரு ரசத்தினுடைய ஒரு விருஷ்டிய போல இருக்கா இவள் என்னுடைய அங்கங்களுக்கு அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சு. அவ்வளவு சுக ஸ்பர்ஷமா இருக்கு, ஸ்பர்ஷ மாத்திரேன எல்லா விதமான ஒரு விருஷ்டி மழைங்கிறதுனால மழை பொழியறதுங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு சந்தாபத்தை போக்கக்கூடியது. கிரீஷ்ம காலத்துக்கு அப்புறம் மழை வருது இல்லையா, அப்போ விரகத்தினால ஏற்படக்கூடிய சந்தாபத்தை போக்குறது அவ கையில இருக்கு, அப்போ அவளுடைய ஸ்பர்ஷத்தினாலதான். அதனால அங்கேஷு அங்கங்களில் சுதா ரசட்சடாயிவ சாவர்த்ததே, அந்த இவங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரியா, அது இங்க இல்ல டெக்ஸ்ட்ல. சோ மம அங்கேஷு என்னுடைய அங்கங்களுக்கு ஒரு அமிர்த மழை போல இருக்கக்கூடியவள், திருஷோஹோ மம திருஷோஹோ என்னுடைய கண்களுக்கு சுபூர கற்பூர ஷலாகிகா, ஷலாகிகான்னா ஒரு இந்த தூரிகை இருக்கோ இல்லையோ, மை குச்சி, மையை இடறத்துக்கு ஒரு குச்சி, அதுல வந்து இங்க மை இல்லாத இது சுபூர கற்பூரங்கிற, கற்பூரம்ங்கிறது குளுமையா இருக்கும் கண்களுக்கு, சுபூரம் கரைச்சு நல்ல திரவமா இருக்கக்கூடிய அந்த கற்பூரம் கலந்த ஒரு மையங்கிற, இந்த காலத்துல எனக்கு தெரியல அது என்ன விதமான மையன்னுட்டோ, அவத்தம் கண்ணுக்கு நல்ல குளுமையா இருக்கக்கூடிய, கண் எரிச்சல் இருந்ததுன்னா அது போட்டுப்பாளா இருக்கும், அந்த மாதிரி ஒரு கற்பூர தூரிகையை வச்சு போடுற மாதிரி இருக்கு இவளை பாக்குறது. அப்போ தர்சன மாத்திரேன ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள் இல்லையா. அப்புறம் மனோரத ஸ்ரீஹி ஷரீரிணி மனசஹா, மனசு மனசிலிருந்து லோச்சன கோச்சரம் கதான அங்க அதோட அமையம் பண்ணிக்கணும். சோ இங்க மனோரத ஸ்ரீஹி ஷரீரிணி, என்னுடைய ஆசைங்கிற ஒரு ஒரு ஸ்ரீஹி செல்வம் இருக்கே, அந்த சம்பத்திக்கு இவதான் வந்து ஷரீரிணி உருவம் எடுத்து வந்தாற்போல் இருக்கிறார். என்னென்னலாம் நான் வந்து மனசுல வந்து நினைச்சுட்டேனோ அந்த சம்பத்து அந்த குவியல்ல வந்து அப்படியே நேரம் கொண்டு வந்து நிறுத்தி வச்ச மாதிரி இருக்கு. சோ மனசஹா மனதிலிருந்து லோச்சன கோச்சரம் கதா மம பிராணேஸ்வரி, என்னுடைய மனசுக்கு பக்கத்துல இருந்தவ என் பிராணனை போல இருக்கக்கூடியவள், ஆர் என் பிராணனுக்கு ஈஸ்வரி, ஷி இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் மை இது லைஃப், அப்படி இருக்கக்கூடியவள் லோச்சன கோச்சரம் கதா. கண்ணுக்கு ஒரு விதந்த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன் வந்துட்டான் இல்ல, என்ன
இத்தனை நாள் ஆசைப்பட்டு இருக்கிறவ நேர இப்ப வந்து நிக்கிறா, என் அங்கங்களுக்கு ஒரு அமிர்தம் போல இருக்கிறவள், கண்ணுக்கு குளுமையா இருக்கிறவ, மனோரதமே அப்படியே ஒரு உருவெடுத்து வந்து இருக்கிறா போல இருக்கா. அப்போ எத்தனை ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த இடத்துல வந்து நேர வந்து நிக்கிறாங்கிறச்சு, இத்தனை நாள் ஆசைப்பட்டு இருந்தது இப்போ எனக்கு சபலமா ஆக போறதுங்கிற ஒரு அந்த சம்போக சுங்காரத்தினுடைய ஒரு இண்டிகேஷன் தெரியறது இல்லையா. டிசையர்னு இருந்தது மனசுலன்னு இருந்தது கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுடுது. இது ஒரு டைப். அடுத்தது தெய்வாத் அகம அத்ய தயா சபலாயத நேத்திரையா வியுக்தஷ்ச அவிரல விலோல ஜலதகா காலகா சமுபாகதஷ்ச அயம். இது விப்ரலம்ப சுங்காரத்துக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். எப்படி தெய்வாத்து, நான் நினைக்கலப்பா ஏதோ தெய்வ வசாத்து ஏன் இஷ்டப்படணும் இவளை விட்டு பிரியணுங்கிற மனசுல எனக்கு வந்து எண்ணமே கிடையாது, தெய்வ வசாத்து நான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு இல்லையா. அந்த கட்டாயத்தினால அகம் அத்ய தயா அந்த சபல ஆயத நேத்திரையா வியுக்தா, சபல கண்ணு இங்கும் அங்கும் பாக்குற ஒரு ஒரு மருண்ட கண்கள், அதே போல ஆயத நேத்திரையா அந்த கண்களும் விரிந்த கண்களா இருக்கு. ஏதோ கீழே பார்த்துட்டு இருக்கல, அப்படியே கண்கொட்டாம பார்த்துட்டு இருக்கா இவனன்னு அர்த்தம். இவன் விட்டு பிரியறான், விட்டு பிரியற சமயத்துல அவன் வந்து அவளை பார்த்தது எப்படின்னா அவளுடைய கண்களை தான் பார்த்தான் இல்லையா. அப்படியே விழுங்குறா போல ஒரு பார்த்துட்டு இருக்கான்னா ஷீ குட் நாட் கெட் இனஃப் ஆஃப் ஹிஸ் சைட் பிகாஸ் ஹீஸ் கோயிங் டு பி செப்பரேட்டட் இல்லையா. அந்த அந்த விரகம் இருக்குங்கிற உபஸ்தியில அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, அந்த கண்ணனுடைய பிக்சர் அவன் கண்ணுல இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஆகையினால அவளை டிஸ்கிரைப் பண்றச்சே சபல ஆயத நேத்திரையாங்கிறான், அந்த விரிவோட அவளால ஃபுல்லா பார்க்க முடியல, ஆகையினால சபல. அங்கேயும் இங்கேயும் அப்பப்போ அப்படியே பார்த்துட்டே இருந்தா பிரௌடா நாயிக்கா வாடுவோளே, அதனால சபலம். ஆனா ஆயத்தம் நீண்ட கண்களா பெரிய கண்களா இருக்கு, விச் மீன்ஸ் அவ கண்ணை வந்து கீழே ஃபுல்லா போடல, அவனையே பார்த்துட்டு இருக்கான் ரைட்டா. சோ தயா அந்த சபல ஆயத நேத்திரையா பிரியையா வியுக்தா அகம், பிரிந்தவனாக நான் அத்திய இன்னைக்கு இன்னைக்கு தெய்வாத்து அகம் வியுக்தா, இன்னைக்கு நான் தெய்வ வசாத்து ஸ்வேச்சையா இல்ல தெய்வ வசாத்து பிரிந்து இருக்கேனா. அயம் ச உடனே என்னாச்சு, இன்னைக்குதான் நான் கிளம்பி வந்திருக்கேன், கிளம்பி வந்த மாத்திரத்துல ஏதோ கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போற வழியில எல்லாத்தையும் பார்த்துட்டு போலான்னு பார்த்தா திடீர்னு வந்து அவிரல விலோல ஜலதகா காலகா சமுபாகதா, அப்படியே மேகத்தோட இருக்கக்கூடிய ஒரு காலமும் வந்துருச்சு. இன்னைக்குதான் நான் பிரிஞ்சு வந்திருக்கேன், உடனே வந்து அட்லீஸ்ட் வந்து சீனரியை ரசிக்கலாம், நடந்து போயிட்டே இருக்கிறச்சு இந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு அது இப்படி இருக்குன்னு ஒரு டைவர்ஷன் ஆகுது வரும், அது எதுவுமே இல்லாத ஒரு ஒரு டிப்ரெசிங்கா வந்து ஒரு துர்தினம்ங்கிறது ஏற்பட்டுருச்சு. சோ துர்தினம்ங்கிறது ஏற்பட்டிருக்குங்கிறது எப்படி சொல்றாருங்க, அவிரல ஏராளமான குறைச்சல ஏதோ ஒரு மேகம் வந்திருக்கு திடீர்னு போயிடும் காத்தடிச்சதுன்னாங்கிறது இல்லை, அவிரல ஏராளமான விலோல அசைகின்ற அசைகின்றங்கிறச்சு அந்த மேகம் அசைகிறது இல்ல, மேகத்திலிருந்து ஜலம் அசைகிறது அப்படி விலோலன்னு சொல்ற, விலோல ஜலதகா ஜலத்தை பொழிகின்ற ஒரு ஜலதகா மேகம், அவிரல விலோல ஜலதகா இடைவிடாமல் ஏராளமாக ஏராளமாக அப்படியே ஜலத்தை பொழியக்கூடிய ஒரு மேகமானது என்னாருது, அப்பேற்பட்ட மேகத்தை கொண்ட காலகா இந்த விருஷ்டி ப்ராவிரட் காலம்ங்கிறது மழைகாலம்ங்கிறது சமபாகத்தகா வந்துருது. இல்ல என்ன அதுல இருந்து இண்டிகேஷன் தெரியறதுன்னா, காலகாங்கிற வேர்டுக்கு வந்து ஸ்லேஷையா நம்ம வந்து யமன் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த க்ஷணம் எனக்கு உயிர் போயிட போறதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படி என்னால தாங்க முடியாத ஒரு துக்கமா இருக்கேன், யமன் வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு பத்தியோ இல்லையோ. அந்த இன்னொன்னு அந்த அவிரல விலோல ஜலதகாங்கிறச்சு அந்த ஜலத்தை கொடுக்கக்கூடிய மேகம்னு சொல்றச்சு, ஜலம் கொடுக்கறதுன்னு அந்த தர்ப்பணம் கொடுக்கற மாதிரி அந்த தர்ப்பணோதகம் மாதிரி இருக்கு, அப்பேற்பட்ட காலம் வந்துருத்து, தர்ப்பணத்தை தர்ப்பணோதகம் கொடுக்கக்கூடிய அந்த யமன் வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி எனக்கு இருக்கே. அப்போ அது விப்ரலம்ப சுங்காரம் அங்க தெரியுது. இந்த மாதிரி பலவிதமான ரசங்களை அனுபவிக்கக்கூடிய ஆர் ரசங்களை தெரிவிக்கக்கூடிய காவியங்களை அனுசந்தானம் பண்ணியிருக்கான் யாரு, நடன். அதுதானே இப்ப நமக்கு பிரகிருதம் இல்லையா. அப்போ முன்னாடி எங்க இருக்கோம், ராமோயம் சித்திரதுரகாதி நியாயேன ராமோயம் இதி பிரதிபத்தியா கிராஹியே நடே
அப்படி அந்த நடன் வந்து நம்ம கிரகிக்கும் சமயத்தில் அந்த நடனிடத்தில் இப்ப என்ன இருக்கு, இந்த மாதிரி காவியங்கள் இந்த விப்ரலம்ப ஸ்ருங்காரம் அண்ட் சம்போக ஸ்ருங்காரம் இவைகள் நிரம்பின ஒரு காவியம் இருக்கே, அந்த இத்தியாதி காவிய அனுசந்தான பலாது, அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து அனுசந்தானம் பண்றதுனுடைய ஒரு இதுனால ப்ராசஸ்னால பலாது, பலம்னா ப்ராசஸ்னு இல்லை, அதாவது இந்த அனுசந்தானம் கரிச்சு வெறும்னா வந்து ஓதாமல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருக்கவே வேண்டாம்னு படிக்கிறது இல்லை. அனுசந்தானம் கரிச்சு அந்த கவி வந்து என்ன விஷயத்த சொல்லணும்னு எதிர்பார்க்கிறானோ அந்த விஷயத்த புரிஞ்சுட்டு நம்ம வந்து படிக்கிறதுங்கிறது அதுதான் அனுசந்தானம்னு அர்த்தம். ஒரே காவியத்தை ஏன் பலதரம் படிக்கிறோம் நம்ம, இது புரியலங்கிறதுக்காகவா, ஃபர்ஸ்ட் டைம் புரியவே இல்லை எனக்கு அதனால ரெண்டாவது தடவை படிக்கிறேங்கிறதுக்காகவா, அவ்வளவு மக்குன்னு அர்த்தம் இல்ல. 100 தடவை நான் சாகுந்தலம் படிச்சிருக்கேன்னா மக்குங்கிறதுக்காக இல்ல, அதுல ருச்சி, அதுல கவி என்ன சொல்ல வராங்கிறத நம்ம வந்து திருப்பி திருப்பி அதை படிக்கிறச்சேதான் நமக்கு வந்து ஒரு அனுசந்தானம் ஏற்படுறது, அது நமக்கு வந்து மனசுல புரியறது இல்லையா, அதுக்கு காவிய அனுசந்தானம்ங்கிறோம். கவி விவக்ஷிதமான ஒரு அர்த்தம் ரைட்டா, கரெக்ட். சோ இன் எசன்ஸ் நடன் வந்து சகிருதயனா ஆயிடுறான் ரைட், ஓகேயா. சோ அவன் வந்து அந்த காவியத்தை அனுசந்தானம் பண்ணி பண்ணி அந்த கவியினுடைய விவக்ஷிதார்த்தம் என்னங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். நடன் சகிருதயனா இல்லைன்னா அவனால நடிக்கவே முடியாது அப்புறம் ரைட்டா. அதனால அனுசந்தான பலாத்து சிக்ஷா முதல்ல படிக்கிறான், அதுக்கப்புறம் அபியாசம் அதை பண்ணி பாக்குறான். ஒரு நாடகம்னு வருதுன்னா ஸ்கிரிப்ட் கையில இருக்குன்னா ஸ்கிரிப்ட வந்து முதல்ல படிக்கிறான் சிக்ஷா, அதுக்கப்புறம் அபியாசம், இல்ல இன்னொன்னு சிக்ஷா அபியாசம் கரிச்சு அவன் முதல்ல கத்துக்கிறான் எப்படி ஜென்ரலா ஆக்டிங் பிரின்சிபல்ஸ் என்னன்னு கத்துக்கிறான், அதுக்கப்புறம் அபியாசம் பண்றான். ஒவ்வொரு பலவிதமான கேரக்டரை வந்து இம்ப்ரோவ் கிளாஸும்பா, இந்த இம்ப்ரோவ் கிளாஸ்ல என்னன்னா திடீர்னு ஒரு ஒரு டாபிக்கை கொடுப்பா, யூ ஆர் சச் அண்ட் சச் எ பர்சன், திஸ் இஸ் தி சிச்சுவேஷன், டூ வாட் யூ கேன் அப்படிம்பா. அந்த இம்ப்ரோவ்லாம் என்னன்னா யூ ஆர் ட்ரைங் டு கெட் இன் டு த கேரக்டர் அண்ட் ட்ரைங் டு பிராக்டிஸ் ஹவு டு பி தட் கேரக்டர் இல்லையா, அது அபியாசம். அந்த அபியாசத்தினால இப்ப என்ன ஆறுது, நிர்வர்த்தித ஸ்வகாரிய பிரகடனேன, நிர்வர்த்தித ஸ்வகாரிய பிரகடனேன, நிர்வர்த்தித அவன் வந்து காமிக்கிறான், என்னதை காமிக்கிறான், ஸ்வகாரிய தன்னுடைய அபிநேயமான வஸ்து, அந்த வஸ்துவை பிரகடனம் பண்றான் பிரகாஷ்யதே அவனால ரைட்டா. சோ நடேனைவ ஸ்வகாரிய பிரகடனேன ச நடேன, தன்னுடைய அபிநேயமான வஸ்து ஆர் அந்த ஒரு ரோலை வந்து பிரகடனம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடனினால் என்ன தெரிவிக்கப்படுகிறது, பிரகாஷிதைஹி காரிய காரண காரிய சககாரிபிஹி கிருத்ரிமைஹி அபி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். சோ காரிய காரண சககாரி இவைகள் எல்லாமே அந்த நடனினால் பிரகாசப்படுத்தப்படுகின்றன. சோ கிட்டத்தட்ட சகிருதயனா ஆன அந்த நடன் இந்த காரண காரியங்கள் எல்லாத்தையும் முதல்ல காமிக்கிறான். அவன் சகிருதயன் மாத்திரம் இல்லைன்னா பல பேருக்கு வந்து ரசிக்க தெரியும், அத வந்து அது ஒரு ஸ்டேஜ், தாம் படிச்சு தான் ரசிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டேஜ், தாம் படிச்சு ரசிச்சதை இன்னொருத்தருக்கு வந்து ரசிக்க வைக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ், அத வந்து நடிச்சு காமிக்கிறதுங்கிறது அது வேற, அது டேலண்டே தனி இல்லையா. அதனால பலவிதமான ஸ்டேஜ். அப்ப இங்க வந்து அவன் சொல்லி தரல, அவன் நடிச்சு காமிக்கிறான். ஐ ஃபீல் உனக்கு வந்து ஒரு அந்த ரசிக்க வைக்கிறதுங்கிறதும் ஆக்டிங்கிறதும் ஒரே லெவல்ல இருக்கணும்வா, அப்படிதான் எனக்கு தோன்றது. சோ ஸ்வகாரிய பிரகடனேன நடேன, அது வந்து நடனுக்கு விசேஷணம், அப்படிப்பட்ட நடனினால் பிரகாஷிதைஹி தெரிவிக்கப்படுகின்ற பிரகாசப்படுத்தப்படுகின்ற காரண காரிய சககாரிபிஹி கிருத்ரிமைஹி அபி, பொய்யாக இருந்த பொழுதிலும் ததா அனபிமன்யமானைஹி, அப்படி தெரியல அது பொய்னு நமக்கு மனசுல புரியல. சோ விபாவாதி சப்த வியபதேஷ்யைஹி, அப்போ அது வந்து பொய்னு தெரியாத நமக்கு வந்து விபாவ அனுபாவ வியபிச்சாரி பாவங்கிற ஒரு சப்தத்தினால நம்ம புரிஞ்சுக்கிறோம் அத, ஓகேயா. இந்த காரிய காரண சகச்சாரிங்கிறத நடன் வந்து காண்பிக்கிறச்சு, அந்த விபாவ அனுபாவ வியபிச்சாரிங்கிற ஒரு சப்தம் தான் அது. இ டசன்ட் மேக் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன்
லோகத்துல இருக்கக்கூடிய காரிய காரணக்கும் விபாவ அனுபவக்கும் டிஃபரன்ஸே கிடையாது, வெறும் சப்த வியபதேசம் தான். தட் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் தேர். அதனுடைய சம்யோகாத்து அப்படின்னா என்ன, இங்க ஒரு சம்பந்தத்தினால இந்த மூணுத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அங்க? கம்ய கமக பாவ ரூபாத்து. கம்யம் தெரிவிக்கப்படுகிறது, கமகம் எது தெரிவிக்கிறதோ அது. நியாய பாஷையில தான் இது வந்து ஒட்டி வரும். கம்யம்ங்கிறது சாத்தியம், கமகம்ங்கிறது ஹேது. எப்படி வந்து பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிறது அவளுடைய ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ் அங்க. அந்த ஸ்டாண்டர்ட் அனுமிதி ஜானம்னு பேரு. அந்த அனுமிதி ஜானத்துல என்னன்னா, எதை நம்ம சாதிக்க போறோம், எதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, வன்னி ஆர் அக்னிய நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். அதுதான் கம்யம், அதுதான் சாத்தியம். எதை வச்சுட்டு நம்ம ப்ரூவ் பண்றோம்னா, ஹேது, ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு சொல்றோம். அங்க இங்க இருந்து நான் மலையை பாக்குறேன், அந்த மலையில வந்து புகை தெரியுறது, புகையோட புகை இருந்தாலே எப்பவுமே வந்து வன்னி இருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். பல இடங்கள்ல அடுப்புல பார்த்திருக்கோம், இது தோசை வாக்கரிச்சு இங்க கீழே இது இருக்கு, புகை வர்றது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம், பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்படி இருக்கிற அந்த ஞானம் இருக்கே, அந்த தட் இஸ் கால்ட் சாச்சரிய ஞானம்னு பேரு. ரெண்டுமே எப்பவுமே தூமமும் வன்னியும் சேர்ந்து இருக்குங்கிற அந்த சாச்சரிய வியாப்தி ஞானம் இருக்கு. அந்த வியாப்தி ஞானம் மனசுல இருக்கு. இந்த வியாப்தி ஞானத்திலிருந்து எங்கேயோ ஒரு ஹேத்துவை பாக்குறோம், அந்த ஹேத்துவை வச்சுட்டு நம்ம வந்து இன்ஃபர் பண்றோம் எதை, சாத்தியம்ங்கிறது. எப்படி இன்ஃபர் பண்றோம்? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வியாப்தி ஞானத்தை வச்சுட்டு நம்ம இன்ஃபர் பண்றோம், ரைட்டா? இது வந்து ஒரு ஒரு மினி அனுமான கிளாஸ் மாதிரி ஆயிடும் இது. ஏன்னா இவர் வந்து இவருடைய தியரியே அதை பேஸ் பண்ணிதான், சரியா? நம்ம அனுமானம் பண்றோம், வி ஆர் இன்ஃபரிங் தட் ரசம் அப்படிங்கிறார். அப்போ சம்யோகாத்து சேர்க்கை அப்படிங்கறச்சே ரெண்டுத்துக்கும் உண்டான சம்பந்தம் எப்படி இங்க, அதாவது விபாவ அனுபவ இதுக்கெல்லாம் எப்படி சம்யோகம் வருது? அங்க வந்து கம்யம்ங்கிறது சாத்தியம், விச் இஸ் தி ரதி. ராமஹா சீதா விஷயக ரதிமான் அப்படிங்கிறோம். எதனால ஹேது என்ன? இந்த விபாவ அனுபவ வியபிச்சாரி பாவ சீதாவினிடத்துல இருக்கக்கூடிய விபாவாதி மத்வாத்து ராமஹா. அந்த சீதா விஷயகமான பலவிதமான விபாவ முதலியவைகள் கொண்டவனாக இந்த ராமன் இருக்கும் காரணத்தினால, அந்த விபாவ அனுபவ முதலியவைகள்னால ரதிங்கிறத அனுமானம் பண்றேன், இன்ஃபர் பண்றேங்கிற. சோ பல இடங்கள்ல முன்னாடி அனுசந்தானம் பண்ணிருக்கேன், பல காவியங்களை அவன் படிச்சிருக்கான், பல காவியங்களை நானும் பார்த்திருக்கேன். அப்படி இருக்கிறச்சே இந்த இந்த நடனிடத்துல இந்த நடனானவன், அதாவது ராமஹாங்கிற இவன், சீதா விஷயகமாக ரதியை கொண்டவனாக இருக்கான். ஆகையினால நான் அந்த ஒரு ரத்திய அனுமானம் பண்ணி சாமாஜிகன் தன்னுடைய வாசனையினால, அப்போ அந்த சிக்ஷா அபியாச காவிய அனுசந்தானம்ங்கிறதெல்லாம் சாமாஜிகனும் பண்ணிருக்கான், அல்லது காவிய அனுசந்தானம் இல்லாட்டாலும் உலகத்துல பலவிதமான சிச்சுவேஷன் அவன் பார்த்து அவன் மனசுல இருக்கக்கூடிய ரத்தியாதி ஸ்தாயி பாவங்கள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அவன் அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கிறான், அவன் ஆஸ்வாதனம் பண்றான். ஆஸ்வாதனம் பண்றான்ங்கிறச்சே அது அப்படியே சடார்னு தோணல அவனுக்கு. நம்ம அபினவ குப்தர் மாதிரி துவனி மாதிரி சடார்னு தோணல. ஓஹோ, தெர் இஸ் அ ப்ராசஸ் தேர், இட் இஸ் நாட் சம்திங் குவிக் லைக் திஸ். இவன் ராமனை பார்த்து நடிக்கிறான், ராமனை மாதிரி நடிக்கிறான். இவனுக்கு ராமன சீத விஷயகமான ஒரு ஒரு ரதி இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சீதா விஷயகமான விபாவ அனுபவ விபச்சாரி பாவ இவைகளெல்லாம் காமிச்சானோ இல்லையோ அப்படின்னு ஒரு ப்ராசஸ வச்சுட்டு, ராமஹா சீதா விஷயக ரதிமான் அப்படின்னு சொல்லி அனுமானம் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ கம்ய கமக பாவ ரூபாத்து சம்யோகாத்து அனுமீயமானஹா அபி, அனுமானம் பண்ணப்படுகின்றதாக இருந்த பொழுதிலும். சரி, அனுமானம் பண்றோங்கிறச்சு, இப்போ பர்வதோ வன்னிமான்னுங்கிறத வன்னியா நான் அனுமானம் பண்றேன், அங்க என்ன சர்வணம் நடக்கிறதுங்க, ஆஹா என்ன பிரமாதமா இருக்கு வன்னி அப்படின்னு நம்ம பார்த்து என்ன ரசிக்கிறோமா என்ன இந்த இடத்துல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்ப இங்க என்ன ஆறுது? அனுமீயமானோ அபி வஸ்து சௌந்தர்ய பலாது, அது முக்கியம். வஸ்துங்கிறது அந்த ஸ்தாயி பாவம்,
இந்த ஸ்தாயே பாவத்தினுடைய ஒரு சௌந்தர்யம், ஒரு சமத்காரித்துவம் இருக்கு, அதுக்கு ஒரு விலட்சணமான ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு அந்த ஸ்தாயி பாவத்துக்கு. வன்னியில வண்ண வரட்டா இருக்கு, அதனால வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அது காவியம்னு வர்றச்சு ஒரு அழகு கூடிடுறது ஒல்லியும். ஏன்னா அந்த அந்த ஸ்தாயி பாவத்தினுடைய ஒரு விஷயம் வந்து ரொம்ப குரு இல்லையா, அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஒரு அழகை கொண்டதாக இருக்கு. சோ வஸ்து சௌந்தர்ய பலாது, அந்த சாயிபாவத்தினுடைய ஒரு இயற்கையான ஒரு அழகின் காரணமாக ரசனீயத்துவேன அந்ய அனுமா அனுமீயமான விலக்ஷணா, மற்ற அனுமானம் செய்யப்பட வேண்டிய அந்த செய்யப்படுகின்ற வன்னி இல்ல கந்தவதி பிருத்திவி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு அனுமானம் பண்ற ஸ்தலங்களை விட இந்த ஒரு இடத்துல வஸ்து சௌந்தர்யாத்து நமக்கு வந்து ஒரு விலக்ஷணமான என்ன ஸ்தாயித்துவேன சம்பாவியமானஹா ரத்யாதிகி பாவஹா, ஸ்தாயின்னு சொல்லி நமக்கு வந்து அது மனசுல ஒரு ரதி முதலிய பாவங்களாக மாறி தத்ர அசன்னபி சாம தத்ரங்கர்ச்சு நடே நடனிடத்தில் அசன்னபி நடனிடத்தில் இல்லாத பொழுதிலும், ஏன்னா நடன்கிட்ட இல்லைன்னு அவர் கிளியரா சொல்றார். பட்டல் ஓலட்டனா வந்து இங்க ரெஃப்யூட் பண்றாரு இந்த இடத்துல ஸ்ரீசங்கர். ஓகேயா, அது பாயிண்ட் முக்கியம். தத்ர அசன்னபி அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ தத்ர அந்த நடனிடத்தில் இல்லாத பொழுதிலும், வாஸ்தவமாக அவனிடத்துல இல்லாத இருக்கக்கூடிய ரத்தியாக இருந்த பொழுதிலும், சாமாஜிகானாம் வாசனையா இவன் பல இடங்கள்ல வந்து அனுபவிச்சு அது வந்து ஒரு தாராவாகிகமான ஒரு இச்சா ரூபமாக மனசுல இருந்துட்டு இருக்கு. புனப்புனகா அவன் வந்து திருப்பி திருப்பி அதை அனுசந்தானம் பண்றான். சாமாஜிகானாம் வாசனையா சர்வியமானஹா ரசா, அப்படி அவன் திருப்பியும் திருப்பியும் அனுசந்தானம் பண்றதுங்கிறது தான் ரசம். எது ஸ்தாயி பாவமானது அத மறுபடியும் மறுபடியும் அதை வந்து இவன் அனுமானம் பண்ணி அதை சர்வணம் பண்றதுனால அந்த சாமாஜிகன் இடத்துல இருக்கக்கூடியது ரசம். ஆனால் அது வந்து சடார்னு அப்படியே அனுபவ பூர்வகமா இல்ல, இவன் அனுசந்தானம் பண்ணி அத திருப்பி திருப்பி அத சொல்லி சொல்லி பாக்குறான். அடாடா துஷ்யந்தனுக்கு எப்படி ஒரு ஆசை சகுந்தலை மேல, அங்க அந்த மா இதுல வந்து பரசுராமர் எப்படி நின்னார் அந்த வில்ல வச்சுட்டு அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால நீ அனுமானம் பண்ற வாட் எவர் இட் இஸ் வெதர் நடன் படிக்க நடன் பண்றானோ இல்லையோ, நம்ம காவியத்தில இருந்து எடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து நடனுடைய ஒரு நைபுண்ணியத்தினால அவன் காண்பை கற்றே நம்ம அதை பார்க்கறோம். சோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிரதர்ஷனமா இருக்கிறச்சே ஈஸியரா நமக்கு புரியறது, படிக்கிறச்சே நமக்கு புரியக்கூடியது எப்படின்னா ஏராளமான ஒரு சகிருதயத்துவம் வேணும். அங்க ஒரு நாட்டியத்துல நம்ம நேர பாக்கறச்சு அவன் அதை நமக்கு கண் முன்னாடி விஜுவல் பிரசன்டேஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஜஸ்ட் ரீடிங். நான் உங்களுக்கு வந்து 100 பேஜ் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை போட்டேன்னா சடார்னு மனசுல நிற்கும். அதனால வந்து விஜுவல் ரெப்ரஸன்டேஷனை பத்தி இவன் முக்கியமா பேசினான். இவளுக்கு வந்து அந்த படி காவியத்துல அவ்வளவு தூரம் போகல, ஏன்னா அந்த காவியத்தை பிரதிபாதனம் பண்ற அளவுக்கு நம்ம புத்தி வைசத்தியம் அவ்வளவு பிரமாதமா இருக்கணும், ஆர் சொல்லி கொடுக்கிற வாழ்னுடைய ஒரு போற்றியல் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அப்பதான் நம்மளால வந்து அதை ரசிக்கிற லெவலுக்கு அது போய் ஒரு ரசத்தை அனுபவம் பண்றோம் அப்படிங்கிற லெவலுக்கு அது போக முடியும் ரைட்டா. அதனால நாட்டியத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி இவர் சொன்னார் எல்லாருமே ஜென்ரலி. ஓகே, இப்போ ஸ்ரீசங்க் குக்கனுக்கு அப்புறம் இதுல என்ன ப்ராப்ளம் வந்தது நமக்கு ஸ்ரீசங்க் குக்கன்ல அப்படின்னா, பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கக்கூடிய ஞானத்துக்கு தான் சமத்காரம் அதிகம். எப்பவுமே யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம சொல்லித்தரோம், அதாவது நெருப்பு சுடும் அப்படின்னு நம்ம வாயால 100 தடவை சொன்னாலும் அந்த குழந்தைக்கு வந்து புரிய போறது இல்லை. அது போய் கையை விரல வச்ச உடனே சடார்னு புரியும், அடுத்த தரம் வைக்க மாட்டோம் கிட்டக்க. அதுதான் பிரத்யக்ஷத்தினுடைய ஒரு சமக்காரித்துவம். பிரத்யக்ஷ ஞானத்துக்கு இருக்கக்கூடிய எஃபெக்ட் அனுமானத்துக்கு கிடையாது. அப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த ரசமானது எப்படி அனுபவம் அனுமானம்னு சொல்ல முடியும், ஏன்னா பிரத்யக்ஷ ஞானத்துக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு சமத்காரித்துவம்னா இருக்கு அங்க. அனுமானத்துக்கு அத்தனை சமத்காரித்துவம் கிடையாது, இருக்கக்கூடாது. சோ இட் சுட் பி சம்திங் பியாண்ட் தட்
அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ஏன்னா அனுமானத்துக்கு வந்து ஒரு ஆஸ்வாதன யோக்கியதாங்கிறது கிடையாது. ஓகேயா? மறுபடியும் மறுபடியும் இன்ஃபரன்ஸை வச்சுட்டு நம்மளால வந்து எத்தனை தூரம் வந்து பார்க்க முடியும்? ஜாஜ்வல்யமா வன்னிய பாக்குறச்சே பக்கத்துலயே அந்த ஸ்மோக் இருக்கிறச்சே தானே நமக்கு வந்து அது தெரியுது. எங்கேயோ நடக்கிற விஷயத்தை பத்தி அச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகரதானே நகர்றோம். அதுல வந்து ஒரு சர்வித்த சர்வணம் கிடையாது. அப்போ இங்க காவியத்துல எப்படி நமக்கு அந்த ரச ஆஸ்வாதம்ங்கிறது ஏற்பட முடியும்? அதுக்காக நம்ம வந்து ரெண்டாவதுக்கு போறாரு. மூணாவது இவர் வந்து பட்ட நாயகன் ஆரம்பிக்கிறார். என்ன? தாடஸ்தியேன ந ஆத்மகதத்வேன ரசஹா பிரதீயதே ந உற்பத்தியதே ந அபிவ்யஜ்யதே அபிது காவ்யே நாட்டியேச்ச அபிதாதஹ த்விதீயேன விபாவாதி சாதாரணீகரண ஆத்மனா பாவகத்துவ வியாபாரேன பாவ்யமானஹ ஸ்தாயி. இவர் என்ன பண்றாருன்னா, ஹி கம்ஸ் க்ளோசஸ்ட் டு துவனிகாரர் சொன்னேன் இல்லையா. ஒரு பிரச்சனை இவர்கிட்ட என்னன்னா, போஜகத்துவ வியாபாரம் பாவகத்துவ வியாபாரம்னு ஒண்ணு புதுசா அவர் இன்ட்ரடியூஸ் பண்றார். அதனால இத வந்து ஒத்துக்க வேண்டாம், ஏன் இங்க இருக்கிற வியஞ்சனாவையே ஒத்துட்டு போயிடுவோமே அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கிரிட்டிசிசம். இவரை பொறுத்தவரையில் கிரிட்டிசம்க்கு முன்னாடி நான் வந்து விஷயத்த சொல்லுவோம். இங்க நமக்கு வந்து மூணு விஷயங்கள் என்ன, நடன்னு ஒருத்தன் இருக்கான், ராமன்ங்கிற நாயகன் இருக்கான், சாமாஜிகன்ங்கிற மூணு பேர் இருக்கான். He comes the closest, அதாவது அந்த சாதாரணீகரணம்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக இவர் தான் அந்த அந்த ஒரு பாயிண்டே கொண்டு வந்தார். சாதாரணீகரணம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இங்க வந்து ராமன்னு பார்க்கல, துஷ்யந்தன்னு பார்க்கல, ஒரு நாயகன்ங்கிற லெவலுக்கு அதை வந்து ஒரு ஒரு சாமானிய லெவலுக்கு எடுத்துட்டு வந்து எல்லா நாயகனும் எல்லா நாயிக்காவும் மட்டும் எடுத்துட்டு போகிறச்சே தான் நம்மளால அந்த ரசத்துவம்ங்கிறது ஏற்பட முடியும். தனித்தனியா நம்ம வந்து இந்த அங்கங்களை பார்த்துட்டே இருக்கிறச்சே சரீரம்னு பார்க்க போறது இல்லையா. ஒரு மரத்தினால யானை இருக்கு, குதிரை இருக்கு, புலி இருக்கு, இப்போ ஒரு இதையும் பண்ணி வச்சிருக்கான், பாம்பையும் பண்ணி வச்சிருக்கான் மரத்துல. ஆனா அங்க சாதாரணீகரணம் வரைச்சேதான் இது வந்து வெறும் மரம் வுட் தான் அப்படிங்கிற அந்த சாதாரணீகரணம் வரைச்சேதான் நம்மளால அதை பார்த்து பயப்படாம இருப்போம், அருவறுப்பு இல்லாம இருக்கும். ஆனா அது என்ஜாய்மெண்ட்ங்கிற லெவலுக்கு வரும். அதுதானே நமக்கு ரசத்துக்கு முக்கியம். பீபத்சமா இருக்கட்டும், பயானகமா இருக்கட்டும், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அருவறுப்பா கூட இருந்துட்டு போட்டோம், அல்டிமேட்டா அங்க சாதாரணீகரணம்னு வந்து நம்ம என்ஜாய் பண்றோமா இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட கொண்டு வந்து நிறுத்தி வச்சது இந்த பட்டநாயகன். ரைட்டா? சோ ஹி இஸ் த க்ளோசஸ்ட் தட் ஹி கேம். இங்க என்ன சொல்றார், ந தாடஸ்தியேன ந ஆத்மகதத்துவேன ரசஹா பிரதீயதே. ந தாடஸ்தியேன அப்படின்னா தடஸ்தகாங்கிறது உதாசீனஹா, நடனிடத்துல இருக்கிற மாதிரி இவன் அனுபவிக்கல. அதாவது நடன் ஆர் ஈவன் நாயகன் ராமன் அந்த விதத்திலையும் அனுபவிக்கல. அதாவது இப்ப நம்ம புஸ்தகத்தை படிக்கிறச்சு, ராமாயணத்தை படிக்கிறச்சு, ராமனுக்கு ரதி இருந்தது, ஸ்ருங்கார ரசம் இருந்தது அப்படிங்கிறச்சு, வேர் ஆர் யூ இன்வால்வ்ட், யூஆர் நாட் இன்வால்வ் தேர். அப்போ உதாசீனஹா சஹா, அந்த ஔதாசீன்ய ரூபேனா நம்ம வந்து ரசத்தை அனுபவிக்கல. ராமனிடத்துல ரசம் இருக்கு, நாயகனான ராமனிடத்துல இருக்கு, இல்ல இல்ல ராமனை அனுகாரியம் பண்றானே இந்த நடன் அவனிடத்துல இருக்கு ரசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணல. ந ஆத்மகதத்வேன ரசகா பிரதீயதே, இல்ல எனக்கு ரதி இருக்கு, என்ன ஐ ஃபால் இன் லவ் வித் சகுந்தலாவா, அப்படி இல்லையே. அந்த விதத்திலையும் ரசகான பிரதீயதே. நான் உற்பத்தியதே, அப்படியே பெருசா புதுசா உற்பத்தி ஆகல, கிரியேட் ஆகல. நான் அபிவியச்சதே, தெரிவிக்கிறது, தெரியறது, பிரதியது, இது வந்து துவனிகாரரை வந்து ரெஃப்யூட் பண்றது. நான் அபிவியஜதே, அப்படியே படிச்சுன்னு எனக்கு வந்து ஒரு நாள் திடீர்னு தெரியறது, அது மாதிரிலாம் இல்லை. சஜஸ்டிட் நோ அபிது காவ்யே நாட்டியேச்ச, காவியத்துல யா இருக்கட்டும், நீ படிக்கிறச்சே யா இருக்கட்டும், இல்ல நாட்டியத்துல ஒருத்தர் வந்து அது போற்றி பண்றதா இருக்கட்டும், அபிதாதா அபிதாவை தாண்டி த்விதீயேன வியாபாரேன, அந்த இரண்டாவதாக ஒரு வியாபாரத்தை ஒத்துக்கிறேன். அபிதா இல்ல, ரைட்டு, ரெண்டாவது வியாபாரம் எடுத்துக்கிறேன். அது என்ன வியாபாரம், விபாவாதி சாதாரணீகரண ஆத்மனா பாவகத்துவ வியாபாரேன. அந்த பாவகத்துவம்ங்கிற வியாபாரம் என்னன்னா, இந்த இது அதாவது ஒரு என்ன சொல்றது, சாதாரணீகரணத்துக்கு யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் தி அதர் பர்சன், அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஏற்படுறதுங்கிற
அண்ட் அந்த சாதாரணீகரணம்னா இது ராமன் இல்ல நடன் இல்ல அதெல்லாம் தாண்டி இவன் ஒரு நாயகன், அவனிடத்துல அந்த விஷயம் அந்த ஒரு சத்துவ அந்த ஒரு பாவம்ங்கிறது இருக்கு அவனிடத்துலங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். அது எந்த ஒரு வியாபாரம் எந்த ப்ராசஸ் மூலியமா தெரியறதுன்னா பட்டநாயகன் ஒத்துக்கிறது பாவகத்துவங்கிற ஒரு வியாபாரம் அப்படின்னு அப்படியே புரிஞ்சுக்கணும். இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இல்லை. என்னடா அதுன்னு கேட்டா அவருக்கு எக்ஸ்பிளைன் எல்லாம் அவ்வளவு தூரம் நமக்கு டெக்ஸ்டும் இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு. மம்மட்டர் சொல்றதுதான் நமக்கு தெரியும் ரைட்டா. சோ பாவகத்துவ வியாபாரேன பாவ்யமானஹா ஸ்தாயி, தெரியக்கூடிய ஒரு ஸ்தாயி. அது எப்படி அதே பிரதி பிரதியமானஹா மாதிரிதான் இருக்கு இந்த பாவ்யமானஹாங்கிறதும். பட் அது ஒரு புதுசா அவர் சொல்ற சத்வ உத்ரேக பிரகாச ஆனந்தமய சம்பித் விஸ்ராந்தி சதத்வேன போகேன புஜ்ஜதே. பாயிண்ட் என்ன, அது ஒரு போகமா வச்சுண்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்னு சொல்லி அந்த ஒரு போகத்தினால நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட கொண்டு வந்த. அது அனுபவிக்கப்படுகிறது. எது அனுபவிக்கப்படுகிறது, ஸ்தாயி ஆனது அனுபவிக்கப்படுகிறது. இந்த ஸ்தாயி எப்படி தெரியறது, பாவகத்துவங்கிற வியாபாரத்தினால எனக்கு தெரியறது. அந்த என்ன விதமான போகம் அப்படின்னா சத்வ உத்ரேகா, மனசுல வந்து ரஜஸ் தமஸ் இவை இரண்டும் விலகி சத்வகுணம் மாத்திரம் பிரகாசிக்கிறது. அந்த சத்வ உத்ரேக பிரகாச ஆனந்தமய, சோ சத்வத்தினுடைய ஒரு உத்ரேகம் ஒரு உத்கிருஷ்ட பாவம் இருக்கிறதுனால நமக்கு என்னத்தை அனுபவிக்கிறோம், ஒரு ஆனந்தமயமான ஒரு ஒரு ஞானம். சம்பித்துன்னா ஞானம், ஆனந்தமயமான ஒரு ஞானமானது ஏற்பட்டு அது தனியா போட்டுட்டு ஒரு கமா போட்டு விஸ்ராந்தி சதத்வேன அப்படின்னா விஸ்ராந்தி சதத்வேனங்கிற சதத்துவம்ங்கிறதும் தத் ஸ்வரூபம்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் விஸ்ராந்தினா ஞேயாந்தர சம்பர்க்க ராஹித்யம், வேறு ஒரு விஷயம் எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லாத எனக்கு இது மாத்திரம் தெரியறது. இந்த சத்வகுண உத்ரேகமான ஆனந்தமயமான ஒரு ஞானமானது இருக்கு, மற்ற விஷயங்கள் எல்லாம் அடங்கி எடுத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அப்படியே அபிநவகுப்தர் லெவலுக்கு வந்துருவார் இவர். ஓகேயா, அந்த துவனி வியாபாரம் வரையில் வந்துருவார் இவர். ஏன்னா இவரை வந்து வேற எந்த விதத்திலையும் இவரை வந்து ரெஃப்யூட் பண்ண முடியல பட்டநாயகரை. அங்க வந்து அந்த சாதாரணீகரணம்ங்கிறது பாயிண்ட், ஆனா அபிதா வியாபாரம் கொண்ட இந்த நாட்டியம் காவியமா வச்சுட்டு இதுக்கு விலக்ஷணமா பாவகத்துவ போஜகத்துவங்கிற ஒரு வியாபாரம் ரெண்டுத்த ஒத்துக்கிறார். ஒண்ணு மாத்திரம் இல்ல, ரெண்டு வியாபாரத்தை வச்சுட்டு காவியார்த்தத்தை எனக்கு புரிய வைக்கிறது. எப்படி சத்துவ உத்ரேக என்ன சொல்ற சத்துவ உத்ரேக பிரகாச ஆனந்தமய சம்பித் விஸ்ராந்தி சதத்வேன போகேன. அந்த சத்துவத்தினுடைய உத்ரேகம்னால என்ன ஒரு ஆனந்தமயமான ஞானம் ஏற்படுறதோ அந்த ஞான ஸ்வரூபமாக ஒரு போகம் ஒரு என்ஜாய்மெண்ட்டை பார்க்கறேன். அந்த என்ஜாய்மெண்ட் அந்த போக வஸ்துவை புஜ்ஜதே, போக வஸ்துவானது அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு பட்டநாயகன் சொல்றேன். ஒரே இதுல கிரிட்டிசிசம் என்ன சொல்ல முடியும்னா இதுல வந்து புதுசா எதுக்காக பாவகத்துவம்ங்கிற ஒரு வியாபாரம் போஜகத்துவம்ங்கிற வியாபாரம் என்னத்துக்கு, தேவையே இல்லையே. அதுக்கு பதில அபிதாதா விலக்ஷணா வியஞ்சனா நாம வியாபார வியஞ்சனாங்கிற ஒரு வியாபாரத்தை நான் தான் ஒத்துட்டேனே, அந்த வியஞ்சனாங்கிறதையே நீ சொல்லிட்டு போயிடலாம். ஐ டோன்ட் நீட் டு, இது ஒரு அன்பிரசிடென்டா இருக்கு. ஏன்னா வியஞ்சனா துவனிங்கிறது இவரை பொறுத்தவரையில் சொல்றாரு என்ன வையாக்கரணாகா புதாகா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ. ஏன்னா வையாக்கரணனுடைய ஒரு இது பிரதமோகி வித்வாம்சா வையாக்கரணாகா, அப்பேற்பட்ட வையாக்கரணனுடைய ஒரு ஸ்போட்டாங்கிற ஒரு இதை வச்சுதான் நான் விவரிச்சு துவனின்னு சொல்லியிருக்கேன். வை டு ஐ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் எ நியூ வியாபாரம், இருக்கிறத வச்சே விவரிச்சா போருமே, ஏதோ புதுசா நீ என்னத்துக்காக ஒத்துக்கணும். அதுதான் பட்டநாயக்கரை பத்தி ஒரு கிரிட்டிசிசம். இதுக்கு மேல அவர் வந்து அபிநவகுப்தரோட துவனி சித்தாந்தத்தை சொல்லி இதுதான் என்னுடைய மதம்னு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். அந்த மதத்தை சொல்லி அதுல ஏன் இந்த முந்தின ரெண்டு மூணு விஷயங்கள் ஏன் சரிப்பட்டு வராதுங்கிறதையும் அவர் சொல்ல போறார். ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து சௌரியமா இருக்கிறதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி நீங்க ஒரு சார்ட் மாதிரி போட்டுண்டேன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் திங். பாருங்க, அதாவது பட்ட லோல்லட்டன் என்ன, விபாவ அனுபவ விபிச்சாரியனால எப்படி ஏற்படுறது,
சம்யோகாத்துங்கிறச்சு என்ன சம்யோகம் சம்பந்தம், அதுக்கப்புறம் ரச நிஷ்பத்திங்கிறது எப்படி, அந்த ரசத்தினுடைய ஒரு ஆகாரகம் எப்படி இருக்கும். சோ பட்டலோலட்டந்து எப்படி விபாவங்களினால் ஜனிதகா ஸ்தாயி, அனுபவங்களினால பிரதீதி யோக்கியமாக ஆக்கப்பட்ட ஸ்தாயி பாவம், வெபிச்சாரி பாவங்கள்னால உபசிதகான வர்தித்தா ஸ்தாயி பாவா, எந்த சம்யோகாத்து உற்பத்தி உற்பாதக பாவத்தினால எனக்கு இங்க வந்து ரசமானது சாட்சாத் சம்பந்தேன, சாட்சாத் சம்பந்தம்ங்கிறதே அபிதாவிருத்தினால எனக்கு நர்த்தகனிடத்தில் இந்த ரசம் ஆனது உற்பத்தி ஆகிறது. ராமஹா அயம் சீதா விஷயக ரதிமான் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு இருக்கு. அது வந்து நடனிடத்திலேயே நின்னுடுறது ஓவர். நெக்ஸ்ட் ஸ்ரீசங்குக்கன் எடுத்துட்டோம்னா நியாய மதத்தின்படி இந்த மூணுமே எனக்கு வந்து கம்ய கமக பாவம் அல்லது ஜ்ஞாபிய ஜ்ஞாபக பாவம் சாத்திய ஹேத்து பாவத்தை வச்சுட்டு வாசனாத்மகம் வாசனையா நடனிடத்திலையும் சாமாஜிகனிடத்திலையும் ரசமானது அனுமதி ஆகிறது. நடனிடத்துல முதல்ல இவன் ரசத்தை அனுமானம் அதாவது ஸ்தாயி பாவத்தை அனுமானம் பண்றோம், கிருத்திரிமமா இருக்குங்கிற விஷயம் நமக்கு மனசுல இருந்து கொண்டே நம்ம நம்ம மனசுல நம்மளுடைய வாசனா பலத்தினால நம்ம அந்த அனுமானம் பண்றோம் எதை அந்த ரசத்தை, அப்போ அதை அனுபவிக்கிறோம். அனுமானம் பண்றத அனுபவம் பண்ண முடியாது, அனுபவத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான் பின்னாடி அனுமானமா பண்ண முடியும். இங்க வந்து ஆப்போசிட்டா சொல்ற, அதனால இது கிரிட்டிசைஸ் பண்றோம் இல்லையா. எதையுமே ஃபர்ஸ்ட் அனுபவம் ஆனாதான் வன்னி தூமத்தினுடைய ஒரு சம்பந்தத்தை நம்ம பலமுறை கிச்சன்ல பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து பர்வதத்துல வன்னி இங்க இருக்குங்கிறத இன்ஃபர் பண்ண முடியும். அங்க திருப்பி அனுபவம் பண்ண முடியாது நம்மளால, அது ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம். முக்கியம் அது திருப்பி அனுபவம் எப்படி பண்ண முடியும். அப்ப நீ ஒருவேளை அனுமானம்னு பண்ணிட்டேன்னா அங்க பிரத்யக்ஷத்துக்கு ஒரு ஒரு பிரசக்தியே இருக்காதே, எப்படி நீ வந்து அனுபவம் பண்றேன்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல அனுபவங்கிற வார்த்தையே வர முடியாது. அப்ப ரசத்தினுடைய அனுபவம் வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரசம், அப்போ உனக்கு வந்து நியாயமத்தம் ஒத்து வராது. அடுத்தது நம்ம இவர் என்னன்னா பாவகத்துவம்ங்கிற ஒரு வியாபாரத்தினால விபாவம் முதலிய விஷயங்கள்லாம் ஒரு சாதாரணீகரணம் ஏற்படுது. இன் தி சென்ஸ் வி ஸ்டாப் லுக்கிங் அட் தி ஆக்டர் ஆஸ் ராமா ஆர் வி ஸ்டாப் லுக்கிங் அட் ராமா ஆஸ் ராமா. நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு நாயகன் நாயிக்கான்னு ஒரு ஜென்ரலைசேஷன் ஏற்பட்டு போஜ்ய போஜக அனுபவம் அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சகிருதயர்கள்னால அந்த ஸ்தாயி பாவமானது ஒரு போஜகத்துவங்கிற வியாபாரத்தை வச்சுட்டு ஆஸ்வாதம் பண்றோம், விச் இஸ் ரசத்தினுடைய நிஷ்பத்தி இல்ல ரசத்தினுடைய புக்தி ஏற்படுறது. இப்படி போட்டுண்டல்னா கிளியரா இருக்கும் வேற ஒண்ணும் சரியா. ஓ சாரி என்ன பண்ண, தட் இஸ் வேற ஒரு இதோடு. எனிவே புரியுறதா, இதுல ஏதாவது இப்ப டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஆனந்தவர்தனோட துவனி சித்தாந்தம் எப்படிங்கிறத அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகேயா? நமஸ்தே. நமஸ்தே.